மார்னிங் கஃபே நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நான் ஸ்ரீவர்மா, மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கு டாக்டர், இதை எப்படி குறைக்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கர்ப்பப்பை வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது சமீப காலமாக நிறைய பெண்கள் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். கர்ப்பப்பையில் கட்டி வர்றதுக்கான காரணம் வந்து கர்ப்பப்பையில் கிடையாது, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம். ஹார்மோன்ஸை வந்து சரி செய்யாமல் கர்ப்பப்பையை மட்டும் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துகிட்ட போது அதே மாதிரியான ஒரு செல் அமைப்பு இருக்கக்கூடிய மார்பக பகுதிகளில் வந்து இது கட்டியை உருவாக்கலாம். அதே மாதிரி உடம்பில் அதிகப்படியான கொழுப்பு செல்களை வந்து அது ஸ்டோர் பண்ண வச்சு ஸோ நமக்கு வெயிட்டை வந்து அதிகப்படுத்தலாம். இரத்த குழாய்களில் வந்து கொழுப்பு படியலாம், இதனால் இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கர்ப்பப்பையில் கட்டி வர்றதுக்கு காரணமான இந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஹார்மோனோட அளவு தொடர்ந்து உடம்புல வந்து அதிகமாக இருக்கிறது, அது கூட கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறது. இது ரெண்டும் தான் வந்து நமக்கு கட்டிகள் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எதனாலெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா, நம்ம நிறைய பால் பால் சார்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்கள்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம். ஸோ நிறைய வந்து இனிப்பு வகைகளெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அந்த உடம்புல ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்கிற ஒரு ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட உடம்புல வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும், எனக்கு அந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா வந்து நிறைய உடம்புல வேர்த்து கொட்டுறது, உடம்பு ரொம்ப அனலாக வந்து இருக்குது, கொஞ்சம்தான் சாப்பிட்றேன் ஆனாலும் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து வெயிட் போட்டுகிட்டே வந்து இருக்குது, உடல் ரொம்ப வந்து சுறுசுறுப்பாகவே வந்து இருக்க முடியல, ஸோ என்ன காரணம்னே தெரியாமல் நான் வந்து ஒரு சோர்வாகவே வந்து இருக்கேன், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ முதல்ல டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லா நோய்க்கும் அதுதான், ஒரு நோயை வந்து முழுமையாக சரி செய்யணும் அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷனில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பால் பால் சார்ந்த பொருட்களெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அதே மாதிரி காலை உணவாக நான் வந்து காஃபி டீ குடிப்பேன் அப்படிங்கிறவங்க, அந்த காஃபி டீக்கு பதிலாக நீங்கள் சுக்குமல்லி காஃபியோ இல்லை செம்பருத்தி டீயோ இல்லை வந்து லெமன் டீ இல்லை புதினா டீ இந்த மாதிரியான டீ வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது கூட காலை உணவாக நீங்கள் சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காயும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் வந்து கொழுப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை, அந்த துருவின தேங்காய் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து துருவின தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேங்காய் வந்து ஒரு கப் வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் வந்து ஒரு நல்லா அடிச்சுட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் அதை வந்து தேங்காய் பால் மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலை உணவு வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் இல்லைன்னா தேங்காய் அவல் சேர்ந்தது இல்லை தேங்காய் கருவேப்பிலை சேர்ந்த ஒரு பானம் இல்லை துருவின தேங்காய் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு டெய்லி வந்து ஒரு 4-5 பாதாம் பருப்பும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கர்ப்பப்பை வந்து நம்ம எடுத்துட்டதுனால வரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ மதிய உணவுலேயும் வந்து நிறைய காய்கறி கீரைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அது கூட வந்து நம்ம சிவப்பரிசி சாதமாக எடுத்துக்கிறது இல்லை வந்து பாரம்பரிய அரிசி வகைகளை வந்து நம்ம சாதமாக்கி எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம ஏதாவது ஒரு சுண்டல் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இரவு உணவும் வந்து நம்ம ஒரு 7 மணிக்குள்ளே ஒரு இரவு உணவை வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு உணவு பட்டியல், அது கூட டெய்லி வந்து ஒரு 1/2 மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. ஏன்னா கர்ப்பப்பை எடுத்த நிறைய பேருக்கு வைட்டமின் டியோட குறைபாடு இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வைட்டமின் டியோட வந்து குறைபாடு இருக்கும். ஸோ அதனால் டெய்லி நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து இருக்கிறது நல்லது. அந்த சூரிய வெளிச்சம் வந்து எந்த டைமில் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன அதுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு அப்படின்னா, நீங்கள் அந்த வெளிச்சத்தில் இருக்கும்பொழுது உங்கள் ஸ்கின்னால் அந்த வெயிலோட அந்த சூட்டை வந்து உணரணும். இதுதான் வந்து அதனுடைய மெஷர்மெண்ட். நீங்கள் காலையில் 8 மணியாக இருக்கலாம், இல்லை சில நம்ம சம்மர் டே டைம்லாம் பார்த்தோன்னா 7-7:30 இந்த மாதிரியான ஒரு வெயில் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து இருக்கலாம். ஸோ அந்த சன்லைட் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்கின்ல லைட்டாக ஒரு அனலை வந்து உருவாக்கணும். ஸோ அதுதான் வந்து அதனுடைய மெஷர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து இருக்கிறது அவசியம். ஸோ இது கூட வந்து நீங்கள் ஆளிவிதை ஜீரகம் சேர்த்த ஒரு பானம் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து நிறைய
காய்கறி கீரைகளை வந்து நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தும் வந்து கிடைக்கும். ஏன்னா கர்ப்பப்பை எடுத்துட்டவங்களுக்கு கால்சியம் சத்து குறைபாடுனால தசைகள் அடிக்கடி வந்து அவங்களுக்கு தளர்வாயிடும், அதே மாதிரி ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும், நைட்டில் வந்து குதிங்கால் எல்லாமே வந்து அதே மாதிரி கண்டக்கால் எல்லாம் வந்து பிடிச்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ண பிறகு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கிறது நல்லது. நான் சொன்ன பால், அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சுருக்கிறது, ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. காலை உணவாக சிறுதானியங்கள், அதே மாதிரி நட்ஸ் வகைகள், தேங்காய், அவல் சேர்த்த ஒரு காலை உணவை வந்து எடுத்துக்கிறது நல்லது. மதிய உணவில் நிறைய காய்கறி கீரைகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இரவு உணவு வந்து ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு, ஸோ கூடவே சுவாச பயிற்சிகளையும் சேர்த்து பண்ணும் பொழுதே வந்து நம்ம உடம்புல அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். ஏன்னா கர்ப்பப்பையை நம்ம எடுத்துட்டாலும் கூட அதனுடைய வேலையை நம்மளுடைய இந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ் வந்து, அதாவது அட்ரினல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு சிறுநீரகத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த இங்கே வந்து நமக்கு அந்த மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான் இந்த சுவாச பயிற்சிகள் எல்லாமே. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உடல் எடையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.